சோ ஃபைனலி நம்ம ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணின இந்த தளபதி 68 ஓட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் ஆல்ரெடி ரூமரா வந்திருந்த டைட்டில் தான், கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்ப கிளாஸாவே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு படத்துலயுமே நம்ம வெங்கட் பிரபு டாக்ஸ் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா போடுவாரு. இந்த படத்துல வெங்கட் பிரபு ஹீரோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அண்ட் தளபதிய டபுள் லுக்ல காமிச்சிருக்காங்க. தளபதியோட யங்கர் வெர்ஷன் லுக் வந்து செம யூனிக்காவே கொடுத்திருக்காரு. லைட்டா ஃப்ரெண்ட்ஸ் தாடி விட்டு தரெல்லாம் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி நல்லா யூனிக்காவே இருக்கு. அண்ட் ஓல்டர் வெர்ஷன் லுக்ல நான் பார்த்ததுமே எனக்கு சடனா இந்த ஜவான் படத்துல ஷாருக் கான்க்கு ஓல்டர் லுக் கொடுத்திருந்தாங்கல்ல, சேம் அதே வைப்ல தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல யங்கர் வெர்ஷன் அண்ட் ஓல்டர் வெர்ஷன் ஒரே டைம்ல வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க போல. சோ ஃபர்ஸ்ட் லுக் செம கிளாஸா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு லுக்கோட நம்ம யுவன் பிஜிஎம் போட்டாருன்னா எப்படி இருக்கும்னு இப்ப யோசிக்கிறதுக்கே கூஸ்பம்ஸா இருக்கு. அண்ட் வெங்கட் பிரபு எந்த மாதிரியான கேம் இதுல விளையாண்டு வச்சிருக்காருன்னு தெரியல. கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் மாசா தான் கொடுத்திருப்பாரு. தளபதியோட ஃபர்ஸ்ட் டைம் சேர்றாரு. இதுலயும் லாஸ்ட் டைம் லியோல கொடுத்த மாதிரி ஒரு கோட் கொடுத்திருக்காங்க, லைட் கேன் டிவோர் த டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கேனாட் கன்சூம் த லைட். சோ என்ன சொல்ல வராங்கன்னா, வெளிச்சம் வந்து இருள போக்கிடும், ஆனா இருளால வெளிச்சத்தை மூட முடியாது, ஐ மீன் ஒலிக்க முடியாது. இந்த கோட் படத்தோட எவ்வளவு ஒத்து போகுதுன்றது படம் வந்தாதான் தெரியும். சோ இந்த படத்துக்காக 3D ஸ்கேனிங் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். பட் தளபதிய யங்கர் வெர்ஷன்ல எப்படி காட்ட போறாங்கன்றது தான் இன்னும் ஆர்வமா இருக்கு. ஓல்டர் வெர்ஷன் லுக்கும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த படம் டைம் டிராவலா இருந்தாலும் இருக்கலாம், ஒரே பர்சனோட வேற வேற வெர்ஷன் வந்து ஒரே டைம் லைன்ல மீட் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கூட இருக்கலாம். இது மை கெஸ் தான். இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு பிளாட் இருந்துச்சுன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்ல ரெண்டு கேரக்டருமே பிளைட்ல இருந்து ஸ்கை டிரைவிங் பண்ணி தான் இறங்கி நடந்து வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா பின்னாடி பேரஷூட்டும் இருக்கு. ஏதோ ஒரு பெரிய மிஷினை பிளான் போட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கு. எப்படியாப்பட்ட மிஷினா இருக்க போகுதுன்றது படத்தை பார்த்தாதான் தெரியும். ஏன்னா வெங்கட் பிரபு மைண்ட்ல என்ன வச்சிருக்காருன்னு தெரியல, பட் யூனிக்கா கொடுத்திருக்காரு. எனக்கு யங்கர் வெர்ஷன் தான் இன்னுமே ஆர்வமா இருக்கு. வெங்கட் பிரபு என்ன பண்ணி வச்சிருக்காருன்றத பாப்போம் டெஃபினட்டா. உங்களுக்கு இந்த லுக் எப்படி இருக்குன்றது சொல்லுங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல ரெண்டு கேரக்டர்ல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், அண்ட் வெங்கட் பிரபு எப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காருன்றது நமக்கு தெரியல, பட் டைட்டில் நல்லாவே இருக்கு, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட். அண்ட் இந்த டைட்டில் வந்து தளபதிக்கு கன்ஃபார்மா பொருந்தும். சோ ஃபர்ஸ்ட் லுக்ல வந்த கேப்ஷன் டைட்டில் எல்லாம் படத்தோட எவ்வளவு பொருந்தி போகுதுன்றது படம் வந்தாதான் தெரியும். தெரிஞ்சு நைட் 12 மணிக்கு செகண்ட் லுக் விட்டாலும் விடுவாங்க, அதுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்றதும். அண்ட் யுவன் மியூசிக்ல இந்த படம் எப்படி இருக்க போகுது, அவரோட பிஜிஎம் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதையும், உங்களுக்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க. அதே நேரம் வெங்கட் பிரபு சம்பவம் உறுதின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு போட்டிருக்காரு. சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படியாப்பட்ட ஒரு படமா இருக்க போகுதுன்றது கோட். சோ அதே நேரம் உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சோசியல் மீடியாவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.